Hi friends, welcome back to our channel. Now, we are going to talk about a very super recipe. We will see how to make halwa. Let's go to the video. Let's take a cup of tea. 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 அது நல்லா வறுத்துக்கோங்க. அடுப்ப சிம்லயே வச்சு வறுத்துக்கலாம். பாருங்க நல்லா வறுபட்டுருச்சு. அதை நம்ம எடுத்து தனியா வச்சுக்கலாம். ரொம்ப வறுக்க தேவையில்லை. ஓரளவு நம்ம வறுத்துட்டா போதும். இல்லை டேஸ்ட் மாறிடும். பாருங்க எல்லாம் எடுத்தாச்சு. அடுத்தது நம்ம எடுத்த அதே கப்லேயே வந்து அரை கப் ரவை எடுத்துக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். நல்லா கலந்து விட்டுக்கோங்க. பாருங்க அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். நல்லா ஒரு 5 நிமிஷம் போல் நம்ம நல்லா வறுத்துக்கலாம். அடுப்ப சிம்லேயே வச்சு நல்லா வறுத்துக்குங்க. பாருங்க இப்போ நல்லா வறுபட்டுருச்சு. அடுத்து நம்ம எடுத்த அதே கப் அளவு 3 பங்கு தண்ணி எடுத்துக்கலாம். நல்லா கலந்து விட்டுக்கோங்க. பாருங்க நம்ம நெய் சேர்த்தது எல்லாமே மேலே நல்லா வந்திருக்கு. நல்லா கலந்து விட்டு ஒரு 2 நிமிஷம் மட்டும் நம்ம அதை மூடி வைக்கணும். ரொம்ப நேரம் நம்ம மூடி வைக்க வேண்டாம். அடுப்பு சிம்மில் வச்சுக்கோங்க. பாருங்கள் க்ளோஸ் பண்ணிடலாம். பாருங்கள் 2 நிமிஷம் ஆகிடுச்சு. இப்போ பாருங்கள் கெட்டியாயிடுச்சு. நல்லா கலந்து விட்டுக்கோங்க. நம்ம 3 பங்கு தண்ணியை ஊற்றியே பாருங்கள் கெட்டியாக தான் இருக்குது. நல்லா வெந்திருக்கும் இந்நேரம். நல்லா கலந்து விட்டுக்கோங்க. ஒரு 3 நிமிஷம் நல்லா நம்ம கலந்து விட்டுக்கலாம். அடுத்து ஒரு 2 ஸ்பூன் அளவு பால் எடுத்துக்கோங்க. அதில் ஒரு சிட்டிகை குங்குமம் பூ சேர்த்து நம்ம ஊற வச்சுருக்கேன். அதை நம்ம கலந்துக்கலாம். நம்ம எந்த ஒரு கலர் பவுடர் எதுவுமே நம்ம சேர்த்த தேவையில்லை. இதுவே நமக்கு நல்ல கலர் வரும். பாலுக்கு பதிலாக நம்ம தண்ணியில் கூட ஊற வைக்கலாம். பால் சேர்க்கறதுனால கொஞ்சம் டேஸ்ட் நல்லாயிருக்கும். கன்சிஸ்டன்சி திக்காக இருக்கும். இப்போது 1/2 கப் அளவு சர்க்கரை சேர்த்துக்கலாம். அளவு எல்லாமே ஒரே மாதிரி இருக்கணும். அப்போ தான் ஹல்வா கரெக்டாக வரும். இப்போ நம்ம சர்க்கரை சேர்க்கும்போது கலர் கொஞ்சம் மாறும். அதுவும் இல்லாமல் கொஞ்சம் வந்து நம்மளுக்கு தண்ணியாக இருக்கும் உருகிறப்ப. நல்ல நமக்கு டேஸ்ட் கரெக்டாக வந்துடும். பாருங்கள் இப்போ நல்லா தண்ணி மாதிரி ஆயிடுச்சு. பாருங்கள் நெய்யெலாம் நல்லா பிரிஞ்சு மேலே வந்துடுச்சு. இப்போ பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குது. எதுவும் அடியில் ஒட்டாமல் இருக்குது பாருங்கள். அப்படி இருக்கணும். அடுப்பு சிம்லேயே வச்சு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. பாருங்கள் கலரும் நமக்கு வந்து மாறிடுச்சு. இப்போ வந்து நம்ம ட்ரை ஃப்ரூட்ஸ்லாம் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா கலந்து விட்டு இறக்கிட வேண்டியது தான். அவ்வளோ தாங்க. ரொம்ப சிம்பிளான ஒரு ரெசிபி தான் இது. இது கூடவே நம்ம வந்து ஏலக்காய் பவுடர் கூட சேர்த்துக்கலாம்.
உங்கள் விருப்பம்னா அது. இல்லைன்னா ஏலக்காய் ரெண்டு தட்டி கூட போட்டுக்கலாம். பாருங்கள் எவ்வளோ டெக்ஸ்சராக இருக்குது, சூப்பராக வந்திருக்கு. மறக்காமல் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப ஈஸியான ஒரு ரெசிபி. மறக்காமல் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோஸும் நோட்டிஃபிகேஷனில் வரும். தேங்க்யூ.